Hello friends, welcome to my channel Village Cooking with Kausalya. இன்னைக்கு நம்ம Hakka chicken noodles எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம Hakka noodles க்கு தேவையான chicken-ஐ பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு என்னென்ன மசாலா போடலாம் இப்போ வாங்க பார்க்கலாம். First கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கறோம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிச்சத்தை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். Chicken 65 masala, 2 spoon. One half teaspoon manja podi. 2 spoon chilli powder jathikla. Konja uppu jathikla. நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் chicken சேர்த்துக்கலாம் மசாலாவ நம்ம நல்லா mix பண்ணியாச்சு இது கூட நம்ம chicken சேர்த்துக்கலாம் boneless chicken எடுத்துக்கங்க எலும்பு இல்லாம நல்லா mix பண்ணியாச்சு இன்னொரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்புறமா நேர ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்ப நூடுல்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சுட்டுட்டு இப்ப நம்ம நூடுல்ஸ் அதல போட்டுக்கலாம்
இப்போ வந்து இந்த நூடுல்ஸ் வந்து ஒன்று விட ஒன்று ஒட்டாமல் இருக்குது, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட. பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லா வெந்துட்டு, இப்படி நம்ம அமுக்கும் போது உடையக்கூடாது, நல்லா இப்படி மெதுவாக பியணும், அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பதத்தில் இருந்தால் நூடுல்ஸ் நல்லா வரும். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சட்டி நல்லா காஞ்சிட்டு, முதல்ல கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துட்டு பாருங்க இந்த கலர்ல வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல இப்போ கொஞ்சம் முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் நம்ம முட்டைக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கொஞ்சம் கொடமிளகாய் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காகரி நல்லா வெந்துட்டு இப்போ இந்த காகரிக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பர் பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிகளை நல்லா வெந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இந்த பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்காண்டி ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.